அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிராக்டர் ரூஃப் டாப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே டாப்பை பற்றி கேட்டாங்க. அப்போ வந்து நம்மளால் போட முடியல, அது ஒரு இம்பார்ட்டண்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. இப்போ வந்து கண்டென்ட் எதுவும் இல்லை, அதனால தான் சொல்லிட்டு இந்த டாப்பை பற்றி போடுறோம். இதோட ப்ரைஸ் என்ன, டீட்டெயில் என்ன, இதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாப்போட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டாப் வந்து நான் கட்டி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. நான் 2019 பிப்ரவரியில் கட்டினேன். 2.5 வருஷத்தில் பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலை, இன்னும் டாப் அப்படியே தான் இருக்குது. ஃபுல்லாக மெட்டல் தான், எந்த ஒரு இதுவுமே இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பெட்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு வண்டி வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். எங்கேயாவது வண்டி அப்செட் ஆனால் கூட உங்களுக்கு வந்து வண்டி ஒரிஜினாலிட்டி வந்து எங்கேயும் டச் ஆகாது. டாப்பை வந்து தான் லேசாக பெண்ட் ஆகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதேமாதிரி உள்ளே வந்து மெட்டலாக இருக்குது, போல்ட் நட்டெலாம் போட்டு முறுக்கியிருப்பாங்க, அதனால் உள்ளே தண்ணி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அது கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரூஃபை காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரூஃபை உங்களுக்கு தனியாக காட்டுறோம், ரூஃபை பாருங்கள் மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதான் டாப்போட மேலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பக்காவாக இருக்கும். அதேமாதிரி இந்த டாப்புக்கு சப்போர்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பானட் வந்து உதராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிரைவருக்கு வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து அதோட பேஸை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து கிளச்சை பிரிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ மற்ற வண்டியில் வந்து டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த டாப் வர அந்த போஸ்ட்டில் உள்ள நெட்டை மட்டும் கழட்டிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து இன்ஜின் வந்து பிரிச்சுட்டு கிளச்சை வந்து ஈஸியாக வேலை பார்த்துட்டு அப்படியே மாட்டிக்க முடியும். டாப்பில் வந்து அந்த ஒரு நெட்டை மட்டும் கழட்டிங்கன்னா போதும், வேறு எந்த ஒரு இதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. இந்த டாப்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 21,000 கட்டித்தராங்க, ஃபுல்லாக மெட்டல் வித்து பெயிண்டிங்கோட. நீங்கள் சொல்கிற பேரை வந்து எழுதி கொடுத்துருவாங்க, பின்னாடி மட்டும் அவங்க கம்பெனி இண்டஸ்ட்ரி பேர் போட்டு போட்டு கொடுத்துருவாங்க. அது மட்டும்தான் ஃபுல் செலவு, லைட்டிங்ஸ்லாம் கிடையாது. டாப்பு அண்ட் பெயிண்டிங்ஸ் மட்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 21,000 இது வந்து கட்டி கொடுத்துருவாங்க. உங்களுக்கே தெரியும், இது நான் இது வந்து 2.5 வருஷம் ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். 2.5 வருஷம் ஆனாலும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது, எந்த இடத்துலையும் ஒரு தண்ணி லீக்கோ அதுவோ எதுவுமே கிடையாது. பெயிண்ட்ஸ் மட்டும் லேசாக இதாக இருக்குது அந்த சேறுபட்டதுனால, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி வைக்கிறோம் நம்ம சைடு மிரர் வைக்கிறப்போ, இது மாதிரி குவாடு மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு பக்கமும். இது ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒன்று. அதேமாதிரி அந்த பக்கமும் கொடுத்துருவாங்க. அதேமாரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அதுவும் சேர்த்து போட்டு கொடுத்துருவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஸ்ட்ராங்கான ஒரு ஆங்கிளில் போட்டு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நல்ல ஹெவியான ஒரு மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஒரு துளி வைப்ரேஷன் கூட இருக்காது, எங்கேயும் கிராக் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும் டாப்பு உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டாப் வந்து எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 21,000 இது மாதிரி யாருமே கட்டி தர மாட்டாங்க. 21,000 மேற்கூற எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க, வித்து பெயிண்டிங்கோட பேர் எழுதி உங்களுக்கு கொடுத்துருவாங்க கையில். நான் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இந்த டாப் உள்ளே கலரிங் கொடுத்துருக்காங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா மேலே இரும்பு ஷீட்டும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பெயிண்ட் பண்ணி மேலே வந்து உங்களுக்கு வந்து டிசைன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா என் நடுவில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது உங்களுக்கு, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் பிளேட் இது மாதிரி கொடுத்துருவாங்க, இது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும். அதுமாரி ஹாரன் வைக்கிறதுக்கு ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும்.